2002 வரை இந்திய நாட்டு தேசிய கொடியை ஏற்றியது கிடையாது. அதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு. அரசு உருவாக்கிய இந்த குட்டிகள் தான் பாஜக, இந்த 150 இயக்கங்களும் பாஜக தாயகம். அப்புறம் ஆளுநருக்கு தமிழ்நாடா தமிழகமானு கண்டுபிடிக்கிறது அவருடைய வேலை கிடையாது. திராவிடத்தை பற்றி விவாதம் நடத்த வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் தன்னோட கருத்தை சொல்றதுக்கு உரிமை இல்லைன்னு ஆளுநரா அவர் கருத்தே கிடையாது. ஆளுநர் இல்ல சார், அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு தனி மனிதனா ராஜினாமா பண்ணிருக்கேன் நாகாலாண்டை ஒட்டி எப்படி உங்களை விரட்டினார்களோ சட்டம் அப்படி சொல்லுதா? இதை பேசக்கூடாது, ஆளுநர்கள் இந்த கருத்துக்களை முன்வைக்க கூடாது. தெளிவாக சட்டம் சொல்கிறது ஆளுநருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரோல் கிடையாது. பொலிட்டிக்கல் ஐடியாலஜி திராவிடம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. இப்ப ராமராஜ்யம் சொன்னா ராமர் சாமி பத்தி பேசுறது வேற, ராம ராஜ்யம் சொன்னா காமராஜர் ஆட்சி போல, கலைஞர் ஆட்சி போல, பேர் என்ன அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி போல அப்படின்னு சொன்னா அறிஞர் அண்ணா எப்படி ஆட்சி புரிந்தார் எடுத்து பார்ப்போம். ராமராஜ்யம் வார்த்தையை பயன்படுத்தினா இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நான் எடுத்து பார்ப்பேன் ராமருடைய ஆட்சி எப்படி இருந்தது, சம்போகன் எப்படி கொல்லப்பட்டான்ங்கிறத எடுத்து பார்ப்பேன், நான் பேசுவேன். நீங்க ராமர்னு தெய்வத்தை பத்தி பேசினா நான் எதுவுமே பேச மாட்டேன், அது நம்பிக்கைக்கு உட்பட்ட விஷயம். ஆனா அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாமல் ஆளுநர் எதற்காக வந்து யாரையோ கூட்டிக் கொண்டே உட்கார வச்சு பூணூல் அவர்களை எப்படி விரட்டினார்களோ அதே நிலைமை தமிழ்நாட்டிலும். தனியா ஒரு ஹேண்டில் வச்சு There is no such thing as Dravidian model. It is an expired ideology. Nu potukottom Rajbhavan handle la idu podradhukku peru attumiral mee aarandhe avaru vechirkar avaru vechirkar adu adu vandu yen kaasla avaru seiraar pinned post and the post pinned post interview yes yes afghanistan patti avaru tamil nadu makkaludaiya vari padathiye vechirukanga tamil nadu makkaludaiya vari padathil vaazhndu kondu enga panathile saapittukittu enga siddhanthathai edira neenga eppadi post podalam right இந்த கேள்வியை ஆளுநர் கேட்டுதான். சிஏஏ சட்டத்துல ஏன் ஸ்ரீலங்கா சேர்க்கலாம்? அதுக்கு வந்து உள்துறை அமைச்சர் தெளிவான விளக்கம் கொடுத்தார். பார்ட்டிஷன் பண்ணி போகப்பட்ட கண்ட்ரீஸ்க்காகன்றது தெளிவா சொல்லியிருக்காரு. ஸ்ரீலங்கன் இந்துஸ் கொடுக்கிறதுக்கு வேற நடைமுறைகள் நம்ம நாட்டுல புதிய இதுக்குள்ள போவேடா. நிறைவு செய்யுங்க, நிறைவு கருத்து சுருக்கமா. ஏன்னா 8:58 பிஜேபி கட்சியினரும் அந்த வலதுசாரிக்கு ஆதரவாக வரக்கூடியவர்களுமே என்னைக்குமே வந்து உண்மை அவர்கள் பேசியதாக சரித்திரமே கிடையாது. அவர்கள் பேசுவது அனைத்துமே வந்து கட்டிய விஷயங்கள். எனவே அதுக்குள்ள நான் போக விரும்பல. அது வந்து அவர்களுக்கு சிவசேனாபதியே தெளிவா சொல்லிட்டாரு, அதாவது ஆரிய இந்துக்கும் தமிழக இந்துக்கும் முன் வச்சாரான்னு கேள்வி இவர் எழுப்புறாரு. மீட்டிங்ல நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அங்கெல்லாம் வந்து செமஸ்டர் தேர்வே 3 வருடம் 4 வருடம் நடத்தவில்லை என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அப்ப இந்த இப்படிப்பட்ட மாநிலத்திலிருந்து வந்த ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு ரவி என்பவர் இங்க வந்து தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வியை நான் திருத்த போகிறேன் என்று களத்தில் இறங்கினால் அதை பார்த்தால் நகைப்புக்குரியதாக இருக்காதா? அப்ப இதுதான் நான் என்ன சொல்ல வரேன், அல்டிமேட்டா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இந்தியாவை ஒட்டுமொத்தமாக வளர்க்க வேண்டும் என்றால் மாநிலங்கள் வளர்ந்தால் தான் இந்தியா வளரும். அப்ப மாநிலங்களை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பெடரல் ஸ்ட்ரக்சர் வேணும், அப்ப மாநில சுயாட்சி வேணும். இந்த மாநில சுயாட்சியை முதல்வராக இருந்த போது அதுக்கு போராடிய மோடி பிரதமரானவுடன் தான் வந்து அதுக்கு எதிராக செயல்படுகிறார், அதற்குரிய ஆளுநர்களை அப்பாயிண்ட் பண்ணுகிறார், பொலிட்டிக்கலா பார்க்கிறார். அரசியல் பேசினால் ஆளுநர் அரசியல் பேசினால் அரசியல் பதிலடி அவருக்கு கிடைக்குமே. மரியாதை கிடைக்கும்.